வியூவர்ஸ் வெல்கம் டு காவிஸ் கிச்சன் அண்ட் ஜாலி பண்ணுறோம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூ வெரைட்டிஸ் ஆஃப் பேன் கேக்ஸ், பிளெயின் பேன் கேக் அண்ட் பனானா பேன் கேக். வாங்க இப்போ ப்ரோக்ராம்க்கு போகலாம். பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா, பேக்கிங் சோடா, பனானாஸ், 2 eggs, சுகர், சால்ட், மில்க், ஹனி அண்ட் வெஜிடபிள் ஆயில். இப்போ பனானா பேன்கேக் செய்ய நான் 2 bananas எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பவுலில் போட்டுக்கிறேன். பவுலில் போட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க இப்போது பேன்கேக் பேட்டர் ரெடி பண்ண போகலாம். இப்போது ஒரு பெரிய பவுலில் மைதா எடுத்துக்கிறேன். அப்புறம் 5 teaspoons ஆஃப் சுகர் போட்டுக்கிறேன். 1/2 teaspoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன் அண்ட் 2 teaspoons ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் பீட்டன் எக்ஸ் ஆட் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுங்கள். 2 tablespoons ஆஃப் வெஜிடபிள் ஆயில் அண்ட் 2 tablespoons ஆஃப் ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மைதாவில் ஆட் பண்ண போகிறோம். மைதாவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மில்க் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை நீங்கள் அப்படியே பேக் பண்ணிங்கன்னா இது நார்மல் பேன்கேக். இதுலேயே கொஞ்சம் பனானா ஆட் பண்ணிங்கன்னா இது பனானா பேன்கேக். ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த பனானாஸில் பேன்கேக் பேட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட 2 varieties ஆஃப் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க குக்கிங்க்கு போகலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க பிளெயின் பேட்டரை இப்போது நான் ஊற்ற போகிறேன். பிளெயின் பேட்டரை ஊற்றலாம். ஊற்றினதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போது இதை திருப்பி போடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பேன்கேக் ரெடி. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் பனானா பேன்கேக்கும். இப்போ நம்ம சுவையான பேன்கேக் ரெடி. பனானா பேன்கேக் நீங்கள் வந்து ஹனியோட சாப்பிடலாம் அண்ட் பிளெயின் பேன்கேக் நீங்கள் நட்டல்லா இல்லை சாக்லேட்ஸோடு சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.